எந்த இடம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கோ அந்த இடத்துல தான் ஆபத்தும் அதிகமா இருக்கோ. நமக்கு சொல்லப்பட்ட மர்மங்கள் சில, அப்படின்னா நமக்கு சொல்லப்படாத மர்மங்கள் பல இருக்கு. இன்னைக்கு நம்ம இமயமலையை பத்தின பல பிரமிக்க வைக்கும் உண்மைகளை தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹிமாலயாஸ் எப்போவுமே பார்க்க அழகா கம்பீரமா கவர்ச்சிகரமா இருக்கும். அதுக்கு காரணம் இங்க இருக்கக்கூடிய ஆன்மீக சூழ்நிலை மட்டும் இல்லாம நிறைய மர்மங்களும் ஒளிஞ்சிருக்கு. ஹிமாலயஸ் பள்ளத்தாக்குகளோட பயணம் எப்பவுமே ஒரே மாதிரி இருக்காது. சில சமயம் நம்ம கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு ரொம்பவே அற்புதமா இருக்கும். இன்னும் சில சமயங்கள்ல ரொம்பவே ஆபத்தானதாகவும் இருக்கும். அங்க இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு லேக் குருடாங் மார் லேக், உலகத்தோட மிக உயரமான ஏரிகள்ல இதுவும் ஒண்ணு. கடல் மட்டத்துல இருந்து 5430 மீட்டர் உயரத்துல இருக்கு. இந்த அளவுக்கு உயரத்துல ஏரி இருக்கிறதுனாலயே வருஷத்தோட அதிகமான நாட்கள்ல இந்த ஏரியோட தண்ணீர் உறைந்த நிலையில தான் காணப்படும். இந்த ஏரி இருக்கக்கூடிய இடத்தோட டெம்பரேச்சர் எப்பவுமே -20 டிகிரி செல்சியஸ்ல இருந்து -10 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தான் இருக்கும். இந்த ஏரியை பத்தின சில மர்மங்களும் இருக்கு. சீக்கிய மதத்தை நிறுவிய குருநானாக் ஒரு நாள் இந்த பாத வழியா வரும்போது அவருக்கு பயங்கரமா தாகம் ஏற்பட்டிருக்கு. ஆனா சுத்தி தண்ணி குடிக்க எந்த இடத்துலயுமே தண்ணீர் அவருக்கு கிடைக்கல. அப்போ அவர் கையில இருக்கக்கூடிய தடியால பனிய உருக்கி ஒரு குடிநீர் ஏரிய உருவாக்கியிருக்காரு. அதுதான் இந்த குருடாங் மார்க் ஏரின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, இப்போ வரைக்குமே இந்த ஏரியில இருக்கக்கூடிய தண்ணீர் தான் அங்க வாழக்கூடிய மக்களுக்கு மிகப்பெரிய வாட்டர் ரிசோர்சஸா இருக்கு. கங்கர் பியோன்சம், பூட்டான்ல இருக்கக்கூடிய கங்கர் பியோன்சம் உலகத்தோட மிக உயரமான மலைகள்ல ஒண்ணு. இதோட உயரம் மட்டுமே 7570 மீட்டர். இது அக்யூரட்டான அளவு கிடையாது. இதோட தனித்துவம் என்ன அப்படின்னா, இந்த மலையை ஒவ்வொரு முறையும் அளவெடுக்கும் போது வித்தியாசமான மெஷர்மெண்ட்ஸ் தான் வரும். இப்போ வரைக்கும் இந்த மலையை யாராலையும் முழுசா ஏறி முடிக்கவே முடியல. பூட்டான் மக்கள் இந்த பிரதேசத்தை மிக புனிதமான இடமா பாக்குறாங்க. இங்க தெய்வங்கள் மற்றும் ஆவிகள் சுத்திட்டு இருக்கிறதாகவும் நம்புறாங்க. முதன்முறையா இந்த மலையோட உச்சியோட அளவை 1922ல தான் பதிவு செஞ்சாங்க. அப்போல இருந்து இப்போ வரைக்கும் எடுக்கப்பட்ட எந்த அளவுமே மேட்ச் ஆகல. இதை ஒரு அன்டச்ட் மவுண்டைன்னு சொல்றாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது புரோக்பா. புரோக்பா அப்படின்னா ஒரு பழங்குடி இனத்தை சேர்ந்த மக்கள். இவங்க புனிதமான ஆரியன் இனத்தை சேர்ந்த கடைசி பழங்குடி மக்கள். எல்லா புராணங்கள்லயும் ஆரியன்ஸை பத்தி கேள்விப்பட்டிருப்போம். ரொம்பவும் வீரமான அழகான மனிதர்கள்னு இவங்கள சொல்லுவாங்க. லடாக் பிரதேசத்தோட மலைகளுக்கு நடுவே பாய்ந்து வரக்கூடிய சிந்து நதி கரையோர பக்கத்துல தான் ஒரு 4 கிராமங்கள் இருக்கு. அங்கதான் இந்த புரோக்பா மக்கள் வாழ்ந்துட்டு வராங்க. இந்த கிராமத்துல புரோக்பா பழங்குடி மக்கள் வாழ்றது மட்டும் இல்லாம அவங்க ஒரு வித்தியாசமான விஷயத்த செய்யறாங்க. அது என்னன்னா, அங்க இருக்கக்கூடிய ஆண்மகர்களோட ஸ்பெம்ஸை டொனேட் பண்ணுறாங்க. அது எதுக்காகனா, ஆரியன்ஸ் ரொம்பவும் புனிதமானவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களோட ஸ்பெம்ஸை பயன்படுத்தி குழந்தை பெற்றுக்கிறதுக்கு வெளிநாட்டு பெண்கள் ரொம்பவும் விரும்புகிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது நந்தா தேவி. சுமார் 7816 மீட்டர் உயரத்தில் இருக்கக்கூடிய இந்த நந்தா தேவி மலை இந்தியாவோட 2வது மிகப்பெரிய மலையாக பார்க்கப்படுது. பல நூற்றாண்டுகளா இந்த மலை ஒரு மர்மமான இடமாவே இருக்கு. இதுக்கு காரணம் அங்க நடந்த ஒரு நியூக்ளியர் டெஸ்ட். 1964ஆம் ஆண்டு சைனா முதல் முதலா இந்த பிரதேசத்துல நியூக்ளியர் டெஸ்ட் பண்றாங்க அப்படின்ற விஷயம் வெளியே வந்துச்சு. இதனால கோபமடைந்த அமெரிக்கா இந்தியா கிட்ட உதவி கேட்டாங்க. 1965ல US சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி மற்றும் இந்தியா இன்டெலிஜென்ஸ் பியூரோ ஒன்னா சேர்ந்து நந்தா தேவி புளூட்டோனியம் அப்படின்ற ஒரு மிஷனை ஆரம்பிச்சாங்க. இந்த ஆபரேஷன்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா, இதுக்கு தேவைப்படக்கூடிய எல்லா எக்யூப்மெண்ட்ஸையும் மலைக்கு மேல எடுத்துட்டு போனாங்க. கொண்டு போய் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் அலைன் பண்ணிட்டு இருக்கும்போது பயங்கரமான பனி பெஞ்சிருக்கு. அது எந்த அளவுக்கு பனி பெஞ்சிருக்குன்னா, அங்க இருக்கக்கூடிய மனிதர்களோட உயிரை பறிக்கிற அளவுக்கு பனி பெஞ்சிருக்கு. இதனால பயமடைஞ்ச எல்லாருமே மறுபடியும் கீழே இறங்கி வந்துட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அங்க வச்சிருந்த எக்யூப்மெண்ட்ஸை பாக்குறதுக்கு மறுபடியும் அங்க போயிருக்காங்க. ஆனா அங்க எந்த எக்யூப்மெண்ட்ஸுமே இல்ல. 1966ல இருந்து 1967 வரைக்கும் அங்க மொத்தமா தேடி பார்த்திருக்காங்க. ஆனா அவங்க கொண்டு போன ஒரு எக்யூப்மெண்ட் கூட அவங்களுக்கு கிடைக்கல. அடுத்து நம்ம பார்க்க போறது எட்டி. இமயமலையில உடம்பு முழுக்க முடியும் பாதி மனிதன் பாதி விலங்கு மாதிரியான ஒரு தோற்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனித்துவமான உயிரினத்தை பார்த்ததா சொல்றாங்க. இதோட பெயர் தான் எட்டி. இதை யார் பார்த்திருக்காங்க அப்படின்னா, அங்க வாழக்கூடிய சில மக்களும் இமயமலையில கேம்ப் போட்டு இருக்கக்கூடிய ராணுவ வீரர்களும் பார்த்ததா சொல்றாங்க. ஆனா இது அதிகப்படியா நம்பப்படல. ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு உயிரினம் இந்த உலகத்துல இருக்குமா, அதுவும் இந்த செஞ்சுரியில இருக்குமா அப்படின்னா மிகப்பெரிய கேள்விக்குறி அப்படின்னு சொல்றாங்க. பட் இருந்தாலும் இமயமலையில நிறைய மனித எச்சங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா அது சாதாரண மனிதர்களோட எச்சங்கள் மாதிரி இல்லாம உருவத்துல ரொம்பவும் பெருசா பாதி விலங்கு பாதி மனிதனா இருக்கக்கூடிய ஒரு எச்சங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. மேபி இது எட்டியா இருக்கலாம் அப்படின்ற ஒரு சந்தேகமும் இருக்கு. ஆனா 100% இன்னும் நிரூபிக்கப்படல. மவுண்ட் கைலாஷ், நம்ம எல்லாருமே ஆல்ரெடி கேள்விப்பட்டதுதான். நம்ம கூட இதை பத்தி எக்கச்சக்கமான வீடியோக்கள் போட்டிருக்கோம். எஸ், கைலாய மலைதான். திபெத் பிரதேசத்தில் ஹிமாலய மலைத்தொடர்களில் இருக்கக்கூடிய ஒரு உயரமான பயங்கரமான மலை. நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த கைலாய மலையை இன்னும் ஒரு மனிதனால் கூட முழுசாக ஏறி முடிக்க முடியல.
எத்தனையோ முயற்சிகள் பண்ணியிருக்காங்க, எல்லாமே தோல்வியில தான் முடிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லை, எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை இருக்கு, எந்த ஒரு மனிதன் எந்த ஒரு ஆராய்ச்சிக்காகவோ எந்த ஒரு சாதனைக்காகவோ எந்த ஒரு பர்சனல் ரீசனுக்காகவோ இல்லாம சிவனை மட்டுமே வணங்கி சிவனை மட்டுமே தேடி ஒரு பயணத்தை மேற்கொள்றானோ அவனால மட்டும்தான் இந்த கைலாய மலை ஏற முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இருக்கு. நம்மளோட வீடியோஸ்ல ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இந்த கைலாய மலையை ஏற முயற்சிக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் ரொம்ப சீக்கிரமாவே வயசாயிடும். அது மட்டும் இல்ல, ஒரு குறிப்பிட்ட தூரத்தை தாண்டிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த இடத்திலேயே இறந்து போயிடுவோம். ஸ்கெலிட்டன் லேக் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதுவும் இமயமலையில தான் இருக்கு. 5200 அடி உயரம் இருக்கக்கூடிய இந்த ரூக்கன் ஏரியோட ஓரத்துல 100க்கும் மேற்பட்ட மனித எலும்பு கொடுகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனாலேயே இதுக்கு ஸ்கெலிட்டன் லேக் அப்படின்ற பெயரும் வச்சாங்க. 1942 பிரிட்டிஷ் ராணுவ வீரர்கள் இந்த இடத்துல ரோந்து பண்ணி பண்ணிட்டு இருக்கும் போதுதான் இந்த எலும்பு கொடுகள் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்சு இதை ஆராய்ச்சி பண்ணும்போது இது எல்லாமே 9ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த மனிதர்களோட எலும்பு கொடுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம், கேன்கேஞ்ச். இது வந்து ஒரு அற்புதமான நகரம்னு சொல்லலாம். இந்த நகரம் உண்மையாவே இருக்கா இல்லையா அப்படின்ற கேள்விக்கு சரியான விடை இல்லை. பட் இப்படி ஒரு நகரம் இருக்கிறதா அதிகப்படியான மக்கள் நம்புறாங்க. அது மட்டும் இல்ல, இம்மார்டல்ஸ் அழிவே இல்லாத மக்கள் இந்த நகரத்துல தான் வாழ்றதாவும் சொல்லப்படுது. இமயமலையில இப்படி ஒரு நகரம் இருக்கா அப்படின்னா அதுக்கான விடை 100% நம்ம கிட்ட இல்ல. பட் ஒருவேளை இருந்துச்சு அப்படின்னா கடவுள்கள் இமயமலையில வாழ்றாங்க அப்படின்றத நம்மளால அடிச்சு சொல்ல முடியும். ஏன்னா இம்மார்டல்ஸ் இந்த உலகத்துல இருக்கிறது ரொம்பவும் ஆச்சரியமான விஷயம். அதுவும் இமயமலையில இருக்கிறாங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இந்த நகரம் உண்மைன்னு நம்புறதுக்கு இன்னொரு முக்கிய காரணம், இந்த நகரத்தை பத்தி ராமாயணம் மற்றும் மகாபாரதத்துல கூட குறிப்பிட்டிருக்காங்க. இந்த மாதிரி இமயமலையை பத்தின எக்கச்சக்கமான மர்மங்கள் இருக்கு. இன்னும் இதை பத்தி தெரிஞ்சுக்க பார்ட் 2 வீடியோ வேணுமா வேண்டாமனு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.